பாக்குறனா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். Hi guys, நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே गाइस, இன்னைக்கான வீடியோல நாம என்னடா பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணே சொல்லிறேன். கண்டிப்பா இந்த புடிச்சவங்க மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா நீங்க ஃபுல்லா பார்த்தே தான் ஆகணும். அதே மாதிரி என்ன பிடிக்காதவங்களும் இந்த வீடியோ மட்டும் கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் என்ன சப்போர்ட் பண்ணலாமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்ன பாத்தீங்கன்னா क्वेश्चन அண்ட் ஆன்சர் அப்படி தான். ஃபர்ஸ்ட் என்ன क्वेश्चन நம்மள கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா, bro உங்களோட ஸ்டுடியோ டூர் காட்டுங்க அப்படினு கேட்டிருக்காங்க. bro ஸ்டுடியோ டூர் காட்டுற அளவுக்குலாம் வந்து நம்மள்ட்ட ஒண்ணும் கிடையாது. ஒரு போட்டோ மட்டும் வேணா சைல ஆட் பண்ணிக்கிறேன், நல்லா பாத்துக்கங்க. சோ இதான் गाइस நம்மளோட ஸ்டுடியோ. ஒரு 1 அடி கேப்ல வந்து இருக்கு. இதா நம்ம ஸ்டுடியோ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அடாப்டர், ஒரு ஜங்ஷன் பாக்ஸ், இது மட்டும் தான் நம்ம ஸ்டுடியோ. ஒரே ஒரு மொபைல், இந்த மொபைல தான் நம்ம எடிட்டிங் கேம் ப்ளே எல்லாமே. என் தம்பிக்கு ஒரு மொபைல் வச்சிருக்கா, அதுல அவன் கேம் ப்ளே மட்டும் தான் பண்ணுவான். பின்னாடி என்னடா பச்சை பச்சை டப்பா இருக்குன்னா தைலம் டப்பா. ஏன் நம்ம 3 மணிக்கு தான் தூங்க போறோம். சோ தூக்கம் வராது, ஒரு மாதிரி மறந்து போயிரும். சோ மூஞ்சி ஃபுல்லா அப்படி பட்டா கண் எரிச்சல தானா கண்ணு முடி தூக்கம் வந்துரும். சோ அதுக்காண்டி அதை யூஸ் பண்ணுவேன். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரோ உன்னோட ஹோம் டூர் காட்டு ப்ரோ அப்படிங்கறத கேக்குறாங்க. ஹோம் டூர் காட்டுற அளவு வந்து வீடியோலாம் எடுத்து ஜூம் பண்ணி உள்ள போ அதெல்லாம் ஒண்ணு இருக்காது அதுல. சோ அதனால நீட்டா வெல்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்து நீட்டா போடுறேன். ரைட் லெஃப்ட் சைடுல இருக்கிறது பாத்தீங்கன்னா கால் எடுத்த போட்டோ, ரைட் சைடு இருக்கிறது பாத்தீங்கன்னா நைட்ல எடுத்த போட்டோ. இதான் கைஸ் என்னோட வீடு. நிறைய செடி வளர்ப்போம், நிறைய கொடி வளர்ப்போம், நிறைய இருக்கும், நிறைய வந்து மூலிகை செடி அது இதுன்னு இருக்கும். சோ அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து ஒரு வாழை தோப்பு சின்னதா இருக்கும். சோ இதான் கைஸ் என்னோட வீடு. சோ எவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து உன்னுடைய ஒரிஜினல் நேம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டுருந்தாங்க. என்னுடைய ஒரிஜினல் நேம் வந்து வி சஞ்சய் ப்ரோ. என்னுடைய அப்பா பேர் வந்து விஜயகுமார், என்னோட அம்மா பேர் வந்து ராதிகா, என்னோட தம்பி பேரும் சரண் சாய். நான் இதை வந்து உங்கள்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன். ஓகே, ஒரு சின்ன ஒரு ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 8th படிக்கிறப்ப வந்து அப்போ தான் வந்து கிளாஸ் டீச்சர் புதுசாக ஒரு கிளாஸ் டீச்சர் வந்தார் ஸ்கூலோட ஃபஸ்ட் டே அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ வந்து அவர் உள்ள வரும்போது வந்து எல்லாரும் நிற்க சொன்னார். எல்லாரும் நின்னோம், எல்லாரும் அவங்க உங்களுக்கு பேர் சொல்லிட்டு நில்லுங்க, நான் சொல்கிறவங்க மட்டும் உட்காருங்க அப்படின்னு. எல்லாருமே நாங்கள் பேர் சொன்னோம், எல்லாருமே பேர் சொன்னோம், எல்லாருமே நிற்க வச்சுட்டு தான் இருந்தார். கடைசியாக ஒரு பையன் மட்டும் என்ன உன்னோட பேர் என்ன தம்பி அப்படின்னு கேட்டப்ப ஜி சிவகிருஷ்ணன் அப்படின்னு கத்துனா. ஸோ அவனை மட்டும் உட்காரு அப்படின்னாரு. எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஸோ என்னடா இவன் வந்தான், நம்மள்ட்ட பேர்லாம் கேட்டான், டப்பு டப்புன்னு ஒருத்தனை மட்டும் உட்கார வைக்கிறான், என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்கிறாரு, தம்பி நீங்கள் உங்களோட பேரெலாம் சொல்லும்போது நீங்கள் இன்சூரன்ஸ் இல்லாமல் உங்கள் பேர் மட்டும் தான் சொன்னீங்க, நானும் அப்படி தான் சொன்னேன், நான் உன் பேர் நினைக்கிறப்ப சஞ்சய் அப்படின்னு சொன்னேன். ஸோ எல்லாருமே அதான் சொல்லுவீங்க. இன்ன வரையும் நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவீங்க. அந்த மாதிரி சொல்கிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு உயிர் கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு சாப்பாடு போடுறதுலேருந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது எல்லாமே உங்கள் வீட்டில் உள்ள அப்பாவோ இல்லை அம்மாவோ தான் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எவன் உங்கள்கிட்ட ரோட்டில் போகிறோனா இருந்தாலும் சரி, அவன் வந்து ஒரு காலேஜோ ஒரு ஸ்கூலோ எங்கே இருந்த உங்கள் பேர் கேட்டாலும் சரி, ஃபஸ்ட் இன்ச்சில் சொல்லிட்டு உங்கள் பேரை சொல்லுங்க அப்படின்றத சொல்லி வருவேன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்களா, அதுக்கப்புறம் நீ என்னடா காலேஜ் படிக்கிற அப்படின்னு கேட்டுருக்காங்க. நான் வந்து ஒரு காலேஜ் படிக்கிறேன், நான் அந்த காலேஜோட பேர் சொல்ல விரும்பலை. ஏன்னா அந்த காலேஜ் பற்றி பேச வேண்டிய நிறையா இருக்குது, அந்த காலேஜில் நான் எப்படி எப்படிலாம் பேசினேன் அதை பற்றி பேச வேண்டிய நிறையா இருக்குது. ஸோ அதனால் அந்த பேரை சொல்ல விரும்பலை. ஏன்னா அப்புறம் எனக்கு ஆப்பு வச்சு விட்ருவாங்கல்ல. ஸோ அதனால தான் அவங்களை வச்சு செய்வோம் அந்த காலேஜை. ஸோ அதனால் வந்து நம்ம அப்படியே ஃப்ரீயாக விட்ருவோம். ஓகே கைஸ், நான் வந்து பிசிஏ தான் படிக்கிறேன். ஓகேவா, பிசிஏ செகண்ட் இயர் படிக்கிறேன். என்னுடைய வயசு பார்த்தீங்கன்னா வெறும் 19 வயசு தான். 19 வயசுல உனக்கு இவ்வளோ தினாரடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் கம்மி தான். நாங்கள் ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சத்யாத மாதம் வந்து சஞ்சய் ப்ரோ ஸ்கூல் ஆர் காலேஜ் லைஃப்பில் மறக்க முடியாத இன்சிடென்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸ்கூல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஐம் ஸ்போர்ட்ஸ் பிளேயர். ஓகேவா, ஸோ ஹேண்ட்பால்னு ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம ஒரு 3 வருஷம் கிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயராக தான் இருந்தோம். இந்த ஃப்ரீ ஃபயருக்கு முன்னாடி உயிர்னா எனக்கு அந்த ஹேண்ட்பால் தான். ஸோ அதில் வந்து நாங்கள் டிவிஷனல் 11th நான் படிக்கிறப்ப தோத்தது ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட்டு, அவமானப்பட்டது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 12th படிக்கிறப்ப டிவிஷனல் ஜெயிச்சு ஸ்டேட் மேட்சுக்கு போனது வந்து அது ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட்டு. ஸோ இது ரெண்டுமே மறக்க முடியாத இன்சிடென்ட்டு. சத்தியமாக செம்ம என்ஜாய் பண்ண பசங்க. ஸோ அது மறக்க முடியாத இன்சிடென்ட்டு. காலேஜ் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான இன்சிடென்ட்டு. நான் ஒரு வருஷம் தான் காலேஜ் படிச்சிருக்கேன், இப்போ தான் செகண்ட் இயர் போகிறேன். அதுக்குள்ளே ஒரு மறக்க முடியாத ஒரு ஆணித்தரமான இன்சிடென்ட் நடந்து போச்சு. ஸோ வந்து நாங்கள் வந்து கேண்டீனில் உட்காந்து வந்து நாங்கள் ஃப்ரீ ஃபயர் கேம் விளாண்டுருந்தோம். அது வந்து கிளாஸ் டைமுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் லேட்டாகிருக்கும். ஸோ அதுக்கு வந்து பெரிய பெரிய டீன்லாம் வந்து ஃபோனை பிடிங்கிட்டு போயிட்டு ஒரு 40 நாள் அலைய வச்சாங்க. கரெக்டாக 42 நாள் இருக்கும் ப்ரோ. நாங்களும் தினமும் போய் நிற்போம், 1.5 காலேஜ் முடியுதா, போய் ஸ்டாஃப் ரூம் வெளியே நிற்போம், கண்டுக்கவே மாட்டாங்க ப்ரோ. மேம் மேம் கூப்பிடுவோம், கண்டுக்க மாட்டாங்க. சார் சார் கூப்பிடுவோம், கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் கிளம்பும் போது கூப்பிட்டு வந்து நீ உங்கள் பேண்டை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுவாங்க. நாங்கள் பார்த்தா 3.5 நாள் நின்றுப்போம். அதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம், நீ பேண்டை கூப்பிட்டான் சேன்னு சொல்லிட்டு நான் 3 தடவை பேண்டை கூட்டு போயிட்டேன். 3 நாள் வந்து எங்கள் அப்பா ஒரு நாள், எங்கள் அம்மா ஒரு நாள், எங்கள் அப்பா ஒரு நாள் கூப்பிட்டு போயிட்டேன். ஸோ ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட வந்து அந்த ஹெச்ஓடியா ஹெச்ஓடி வந்துட்டு உங்கள் பையன் வந்து ஒரு விஷம், உங்கள் பையன் எல்லா பையனும் கெடுத்துருவான், உங்கள் பையன் எதுக்குமே லாய்க்கு கிடையாது, உங்கள் பையன் வந்து எப்படி சொல்கிறது உருப்படாதவன் அப்படி இப்படி நிறைய பேசிருச்சு. எங்கள் அம்மா வந்து அந்த ஸ்பாட்டில் எழுதிட்டாங்க. ஸோ இதுவரையும் வந்து அதுப்பெல்லாம் அழுதே கிடையாது, எங்கள் அம்மா நான் பார்த்தே கிடையாது. ஸோ எனக்கு வந்து அது ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அன்னைக்கு சாயங்காலம் என்ன பற்றி நான் போய் கேட்குறேன், ஏன் சார் இந்த மாதிரி வந்து பேசுகிறீங்க, இந்த மாதிரி வீட்டிலேருந்து பேரண்ட்ஸ் வரப்போ ஏன் சார் இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னா அது எனக்கு ரைட்ஸ் கிடையாதுப்பா அப்படின்னு. சரி ஓகே சார், அதான் 43 நாள் ஆச்சு இல்லை சார், ஒரு 10 நிமிஷம் லேட்டாக இருந்தது நீங்கள் ஃபோனை பிடிங்க வச்சுட்டு 43 நாள் எங்களை அப்படி அலைய விட்றீங்களே, எங்களுக்கு ஃபோனை கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, இப்போ PDF டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ஃபோனில் தான் அனுப்பி எங்களை எழுத சொல்கிறாங்க, காலேஜில் எழுத முடியல சார், ரொம்ப கஸ்டமர் கேட்டப்ப அந்த சார் என்ன தான் சொன்னார், ஏன் லேப்டாப் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். நாங்கள் ஒரு 3 பசங்க நின்றுட்டு இருந்தோம். நாங்கள் சொன்னோம், சார் லேப்டாப் வாங்குறாலும் இது கிடையாது, நீங்கள் ஃபோன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், 40 நாளுக்கு மேலே ஆச்சு கொடுங்க சார் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், லேப்டாப் இல்லையா, லேப்டாப்லாம் எதுக்கு எங்கள் யூனிவர்சிட்டியில் சேர்ந்த அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். ஸோ அந்த ஒரு கேள்வி இன்னவரையும் என் நெஞ்சில் அப்படியே பூர்த்திகிட்டே தான் இருக்கும். எப்பயுமே கண்டிப்பாக நான் அடிச்சு சொல்கிறேன், என்றைக்கு காலேஜ் தொடங்குதோ அன்னைக்கு நான் ஒரு நாள் காலேஜுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன்.
அவன் வச்சிருக்க வண்டி ரேட்டை விட கூட ரேட்டு போட்டு நான் ஒரு லேப்டாப் வாங்கிட்டு போயிட்டு அந்த நாய் முன்னாடி காட்ட தான் போகிறேன். ஸோ முடிஞ்சால் என்னால் அந்த அதை வீடியோ எடுக்க முடியாது. ஸோ லேப்டாப் வைட்டு நான் அதெல்லாம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கமெண்ட்டுக்கு போயிடலாம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் நேச்சுரல் மியூசிக் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா கெட்டவ மாதிரி நடிக்கிற நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயரா நூபா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ வந்து நான் ப்ரோ பிளேயரும் கிடையாது, நூபம் கிடையாது, ஐ எம் ஜஸ்ட் ஏ கேமர், கேமை லவ் பண்ணேன், கேமை விளாட்றேன், அவ்வளோதான் கைஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃபு எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. தலை எனக்கு 19 வயசு தான் ஆகுது. ஸோ ஒய்ஃபு கிஃப்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, நம்ம அடுத்த கமெண்ட்டுக்கு போயிடலாம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லட்சக்கணக்கான பேரால் கேட்டப்பட்ட ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன் நீ சிங்கம்னு பேர் வச்ச, சிங்கமாக உனக்கு பிடிக்குமா, எதனால் வச்ச நீ, எதனால் டிஜிபி சிங்கம் பேர் வச்ச அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னுடைய ஃபஸ்ட்டு சேனல் நேம் வந்து கேமிங் லயன். நான் அந்த கேமிங் லயன்ற பேரே ஒரு காரணத்துக்காண்டி தான் வச்சேன். ஸோ அந்த காரணத்தை வந்து நான் கண்டிப்பாக ஒரு நாள் என்றைக்கு ஓரளவு சக்ஸஸ் ஆகிடணும் அதுக்கு ப்ரூஃபோடு நான் காட்டுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எதுக்காக பேரை மாத்தணும் கேட்டால், நான் வந்து நான் ரேங்க் புஷ் பண்ணுறப்ப டிஜிபி சிங்கம் தான் ரேங்க் புஷ் பண்ணேன். ஓரளவு வந்து நேம் மற்றவங்க தெரிஞ்ச மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா வந்து நான் கிளாஸ்க்குள்ள ரேண்டமாக போனால் ப்ரோ டிஜிபி சிங்கமா ப்ரோ டிஜிபி சிங்கம் ப்ரோ அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ரீஜனில் போடல நேம் இருக்கிறத பார்த்துருக்கலாம். பட் இந்த யூடியூப்பில் டிஜிபி சாடி ப்ரோ போட்டதை பார்த்துருக்கலாம். ஸோ வந்து திங்க் பண்ணேன், சரி ஓகே ஏன்னா நம்ம பேரை மாற்றக்கூடாதுன்னு சொன்னேன். சத்தியமாக சொல்கிறேன் கைஸ், நான் பேரை மாற்ற நிலையிலேருந்து வந்து எனக்கு இவ்வளோ ரீச் கிடச்சிச்சு யூடியூப்பில். எப்படின்னு தெரியல, டிஜிபி சிங்கம் எப்போ பேர் வச்சோம்னா அப்போலேருந்து ஃபுல் ரீச். ஸோ சிங்கம் அப்படின்னா ஒரு என்னென்ன பார்த்தீங்கன்னா, அது இந்த சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த வீட்டிலே சொல்லுவாங்க இந்த மாதிரி பொம்மைலாம் இந்த சிங்க பொம்மைலாம் வாங்கி விளாடுவோம், அந்த அனிமல்ஸ் பொம்மைலாம் இருக்கும்ல. ஸோ வந்து இந்த பிரிச்சுக்கிறப்ப இந்த 4-5 பேர் வீட்டில் இருப்பாங்க போல் அண்ணன் தம்பிலாம். ஸோ எல்லாருக்கும் வந்து பிரிச்சிருப்ப நான்லாம் சிங்க பொம்மை தூக்கி போனால் அந்த மாதிரி வந்து அது ஒரு மாதிரி பாண்டிங்காகவே இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்பா அந்த கார்ட்டூன் அதெல்லாம் ரொம்ப பார்ப்போம் நான் சின்ன பிள்ளையிலே. ஸோ எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு ராயலான ஒரு கெத்தான இவனாக ஒரு இருந்தால் கூட அவன்கிட்ட ஒன்றுமே இல்லைனா கூட கெத்தாக சுற்றுறானா அவனுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ஸோ அதாங்க ஒரு லயன் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு இல்லைனா கூட நம்ம அதை படிப்படியாக வளர்த்துக்கலாம், அது வந்து ரொம்ப ஈஸி. நீ ஒரு அந்த சிங்கம் அந்த ஃபோட்டோ பார்த்தாலே ஒரு கம்பீரமும் ஒரு கெத்தும் வரும். ஸோ அதுக்காண்டி தான் வந்து எனக்கு சிங்கம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுலேருந்து நானும் ரொம்ப நாளாக வந்து உடம்புல எங்கேயாவது சிங்கத்தை டாட்டு குத்தணுன்றதை பார்க்குறேன். பட் என்ன முடியாமல் கண்டிப்பாக நான் ஒரு நாள் டாட்டு குத்துவேன் சிங்கத்தை. ஓகே கைஸ், அவ்வளோதான், சிங்கத்தை ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஆட்டிடியூடு, ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து சிங்கம் அப்படின்ற பேர் வச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து சிங்கம் அவ்வளோ வேட்டைக்கெலாம் போகாது, அது வீட்டில் உள்ளவங்களை தான் பார்க்கும் மேக்ஸிமம். பட் எவனாவது வந்தாலும் விடாது, உச்சி செஞ்சு விட்ருவோம். அந்த மாதிரி தான் அன்பாகவும் இருக்கணும், அன்பாகவும் இருக்க தெரியணும், அழிக்கவும் தெரியணும். ஸோ அதனால தான் எனக்கு சிங்கம் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் வந்து நான் ஏனையமாக சிங்கம்னு பேர் வச்சேன். அடுத்து உங்களோட ஃபஸ்ட்டு கில்டு என்னன்னு கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு இன்னைக்கு காலையிலே விளக்கம் சொல்லியிருப்பேன். என்னுடைய ஃபஸ்ட்டு கில்டு வந்து செக்மேட் அப்படின்ற ஒரு கில்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிரவீன் எம்எஸ் அப்படின்ற ஒரு நம்பர் வந்து உங்களோட வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ரோ சத்தியமாக இது வந்து எனக்கு பொருந்தாத கேள்வி அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் என்ன வெற்றி அடையில எதுக்கு காரணம் சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், நான் இந்த லெவலுக்கு ஒரு 100,000 ஒரு மொபைல் வச்சுட்டு 100,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு காரணம் என்னன்னு நல்லா கேட்டிங்கன்னா, வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும். ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்களே இந்த வாழ்க்கையில் வாய்ப்புன்றது ஒரு தடவை தான் வரும், அதை நீ கரெக்டாக யூஸ் பண்ணுற மேலே போயிடுவேன், அதை நீ யூஸ் பண்ணலனா நீ அப்படியே தான் இருப்பேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் ஒரு வீடியோ தான் ட்ரெண்ட் அடிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோக்கும் 200 views, 300 views, 20 views, 30 views தான். பட் அந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் ஒரு 20-30 போனோடனே நான் பண்ண என்ன தெரியுமா, முதல் விஷயம் அந்த கண்டென்ட்டை விடலை. ஸோ நம்ம அதில் தான் பெஸ்ட்டு, அதுதான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓரளவு அன்லே அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன், எப்படி போட்டால் நான் என்ன பேசினா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு யூடியூபருக்கும் இது தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலனா அந்த யூடியூபர் கண்டிப்பாக ஒரு நாள் கஷ்டப்படுவார். இதுதான் நான் இத்தனை யூடியூப்பில் புரிஞ்சுக்கிட்டது, நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியணும். அதே மாதிரி நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு தெரியணும். பட் ஒரு சில பேர் நான் சொல்கிறது அப்படியே ராங்காக எடுத்துக்கிறாங்க. ஸோ அது எதனாலேன்னு தெரியல. ஸோ அப்போதான் தெரிஞ்சு யூடியூப்பில் ஹேட்டர்ஸும் வருவாங்க அப்படின்றது. நீங்கள் என்ன தான் வந்து காந்தியடிகளாக கூட இருந்தாலும் கூட இந்த யூடியூப்பில் வந்து காந்தியடிகள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாருனா கண்டிப்பாக ஹேட்டர்ஸ் உருவாயிருவாங்க, டிஸ்லிக்ஸ் நிறையா வரும். அது ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். என்ன பண்ணாலும் உங்களை எதிர்க்கிறதுக்குன்னு ஒரு 3 பேர் இருக்கும், அவனை கண்டுக்காதீங்க. அப்படியே அப்படி ஓவர எதிர்த்தானா அவனை விடாதீங்க, அவ்வளோதான். ஒன்று கண்டுக்காதீங்க, இல்லை அவனை விடாதீங்க, ரெண்டு தான் நான் சொல்லுவேன். இது ஒரு காரணம் வந்து நம்ம ஓரளவு மேலே வந்ததுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்புறம் வந்து இந்த அக்கௌண்டபிலிட்டியா, கடமை உணர்வு வகையில். ஸோ கொடுத்துட்டே இருந்தேன், ஒரு நாள் கூட இன்ன வரையும் நான் ஸ்டாப் பண்ணல. அந்த வீடியோ ட்ரெண்ட் அடித்ததுலேருந்து நான் இன்ன வரையும் ஒரு நாள் கூட வீடியோ விடாமல், அலட்சியமாக ஒரு வீடியோ கூட போடலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அலட்சியமாக வீடியோ போடல, பேசி வீடியோ போடுறேன், இதுக்கான ஒரு டைம் ஒதுக்கி வீடியோ போடுறேன், நைட்டு கண்டுபிடிச்சி வீடியோ போகிறேன். ஸோ அதான் ப்ரோ எனக்கு பாட்டுக்கு அது பாட்டுக்கு சப்ஸ்கிரைபர் ஏறதுக்கு காரணமே அதான். அதேமாரி நான் பெருசாக வந்து போய் சொல்லணும் இவங்கள்ட்ட அப்படின்லாம் எனக்கு கிடையாது. ஸோ நான் ஃப்ராங்காக பேசினாலே இவங்களுக்கு எல்லாம் பிடிக்குது எப்படின்னே தெரில. ஸோ அதனால தான் வந்து இவங்களுக்கு சிங்க குட்டிகள் அப்படின்னே பேர் வச்சேன். நான் எதோ ஒன்று பேசுகிறேன், பட் அவங்க பிடிச்சி ஏதோ சொல்கிறாங்க, எனக்கு இதுதான் ஒன்றுமே புரியல. என்ன நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க பெரிய பெரிய யூடியூபர்லாம். சரி ஓகே கைஸ், இதுதான் ப்ரோ என்னோட ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ப்ரோ நீங்கள் சரக்கு அடிப்பீங்களா கஞ்சா அடிப்பீங்களா அப்படி இப்படின்னு வந்து ஒரு கொடூரமான ஒரு
கேள்வி கேட்டிருந்தார். ஸோ அவரோட பேரையும் அவரோட ஃபோட்டோ போட்டு வந்து அவரோட ஜிமெயில் ஐடி இருக்குது. ஸோ அதனால தான் நான் அவர் பேரை போடல. ப்ரோ சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அந்த பழக்கம் எதுவுமே கிடையாது. எனக்கு இருக்க ஒரு ரெண்டு கெட்ட பழக்கம் தான், என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பேட் சத்தியமாக பேசுவோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மொபைலில் கேம் ரொம்ப நேரம் விளையாடுவேன். இது ரெண்டு மட்டும் தான் என்ன பொறுத்தாலும் எனக்கு இருக்க கெட்ட விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மற்றபடி இந்த சரக்கு அதெல்லாம் அங்கே வாய்ப்பில் ரஜா தொட்டது கூட கிடையாது. அந்த லிக்விட் என் கையில் தொட்டது கூட கிடையாது. அதே மாதிரி ஒரு சிகரெட் கூட கையில் பிடிச்சதே கிடையாது. என்னை சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், எங்கள் வீட்டுக்கு தெரியும், என் ஊரில் உள்ள எல்லா பசங்களுக்குமே தெரியும் என்னை பற்றி. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் அடிங்காக அடிக்காமல் போங்க, அது உங்கள் இஷ்டம், உங்கள் உடம்பை நீங்கள் கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த கெடுத்துக்கு விட்டுட்டு அப்புறம் நீ இப்போ சொல்லுவாங்க, நிறைய பேர் என் ஃப்ரெண்டே சொல்லுவாங்க, ஒரு நாள் எனக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி சாப்பிட்லாம் எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வீட்டில் என்ன தருமா சொல்லுவேன், ஏன்னா இப்போ நீ ஒரு 60 ரூபா 90 ரூபாய்க்கு சரக்கு அடிக்கிறேன்னா நைட்டு சரக்கு அடிச்சு தான் வீட்டுக்கு போவேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க தெரியும், கண்ணாப்பினு திட்டி தான் படுக்க வைப்பாங்க. நீ அந்த 60 ரூபா 90 ரூபாக்கு உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு கிளிப்போ, ஒரு எப்படி சொல்கிறது, நாலு தலைக்கு மாட்டுற கிளிப்போ, அப்படி இல்லைனா ஒரு நல்ல சாப்பாடோ, ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட்டோ வாங்கிட்டு போனீங்கன்னா நிம்மதியாக சாப்பிட்டு நீயும் நிம்மதியாக தூங்குவேன். அந்த ஒரு சந்தோஷத்தில் ஒரு தூக்கத்தை விட தண்ணி அடித்து உடம்பு ஃப்ரீயாகி அந்த தூக்கம் வந்து ஒரு கேவலமான தூக்கம் தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னுடைய மைண்ட் செட்டுக்கு தான் கைஸ். ஸோ அதே மாதிரி தான் மேக்ஸிமம் இதெல்லாம் பண்ணாதீங்க, உங்கள் உடம்பு நீங்களே கெடுத்திங்கன்னு சொல்லுவேன். அதுக்கு பதிலாக நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, உங்கள் சுற்றி உள்ளவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. கொஞ்சம் நான் சொல்கிற ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ, ஒரு 20 ரூபா இருந்தாலும் சரி, அதில் நீ கூலி வாங்கி வாயில் போறியா, அந்த 20 ரூபாயில் சம்மந்தமே இல்லாமல் உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒரு முட்டாய் வாங்கிட்டு போ, ஒரு டைரி மில்லுக்கு ஒரு 5 ஸ்டாரோ, அந்த சந்தோஷத்தை விட உனக்கு கூலி வச்சு அந்த போதை ஏற ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து ஈக்குவல் ஆகாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு சில பேர் தன எடுத்து பண்ணுவாங்க, ஸோ நீங்கள் பண்ணுங்கள், நான் தப்புன்னு சொல்லலை, நான் வந்து என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறேன், ஓகேவா? நான் இதான் என்னோடய பசங்களுக்கு சொல்லுவேன். ஸோ வந்து உங்களையும் நான் என் பசங்க மாதிரி தான், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய சிங்க குட்டிகள் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் சின்ன பசங்க வீடியோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணாதீங்க, கூட இருக்காங்க பண்ணால் தான் சொல்லுவாங்க போடா பூ அப்படின்னு சொல்லிட்டு அவன்லாம் பண்ண வேலை வச்சுக்காதீங்க. ஓகே சார், தென் பாய் பாய். நான் இன்னும் இந்த லவ் மேட்டர் பற்றிலாம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, ஸோ வந்து நாளைக்கு நான் வீடியோ சொல்கிறேன். அண்டில் தென் பாய் பாய், ஸ்டிச் பிசிங்க, நல்லா இருங்க, நல்லதே பண்ணுங்கள், நல்லதே நடக்கும்.